ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூவாக லான்ச் ஆகிருக்கு ஒரு வெப்சைட் ராயல் வின். இது ஒரு ப்ரிடிக்ஷன் சைட். நோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண தேவை. அவங்களாவே சைன் அப் போனஸாக 200 தராங்க. அதை வச்சு ப்ளே பண்ணலாம். மினிமம் 1 ருபீஸ்லேருந்து பெட் கட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எப்படி சைன் அப் பண்ணுறது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணி விளையாடணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் பார்த்துடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு நாள் மட்டும் ஏர்ன் பண்ணது. 700 ஏர்ன் பண்ணியிருந்தேன். 500 வித்ட்ரால் போட்டு ஒரு 5 மினிட்ஸே வந்துடுச்சு. ஐஓபி பேங்க்கில் 500 கிரெடிட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ரியல் நேமில் என்ன என்டர் பண்ணால் உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே தான் ரியல் நேமில் என்டர் பண்ணோம். சில வாட்டி ரியல் நேம் தப்பாக இருக்குதுன்னு வரும், அது ஒன்றும் இல்லை. பின்னாடி உங்கள் அப்பா பேரை ஸ்பேஸ் விட்டு போட்டுக்குங்க, கரெக்டாக வந்துடும். அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக எந்த நேம் கொடுக்குறீங்களோ அந்த பேரில் இருக்க அக்கௌண்ட் நம்பர் போட்டுங்க. அடுத்து ஐஎஃப்சி கோடு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சைன் அப் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், சைன் அப் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அக்கௌண்ட்டில் இருந்ததுனால் நீங்கள் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, மனிட்ரின்ற ஃபஸ்ட்டு இருக்குல்ல, மனிட்ரி 1 மினிட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் உங்களுக்கு வேலையே இருக்குது. உங்கள்கிட்ட 200 ருபீஸ் சைனப் போனஸாகவே தந்துடுவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் இப்போ ப்ளே பண்ண போகிறீங்க. எப்படி பெட் கட்டலான்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லார்ஜ் ஸ்மால் இது ரெண்டும் கன்சிடர் பண்ணி விளையாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் வந்துருக்கு. இந்த டைம் முடியும் போது நீங்கள் ஸ்மாலில் இல்லைன்னா லார்ஜில் பெட் கட்டணும். எப்படி பெட் கட்டலான்னா, ட்ரா ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஸ்மால் 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ இந்த வாட்டியும் ஸ்மால் வர, 3rd வாட்டி ஸ்மால் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 1 ருபீஸ் என்டர் பண்ணிட்டு பைன்னு கொடுத்தீங்கன்னா பை ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை ஆகிடுச்சு. டைம் முடிய போது இப்போ விழப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் விழுந்திருக்கு. நம்ம 1 ருபீஸ் கட்டியிருந்தோம். பை ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ருபீஸ் கட்டினோம், 1 ருபீஸ் ஜெயிச்சிட்டோம், வின் பண்ணிட்டோம், 1 ருபீஸ் ஆட் ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்பர்ஸ், நீங்கள் 3ல 1 ருபீஸ் கட்டி 3 விழுந்துடுச்சுன்னா உங்களுக்கு 170 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். 4ல 1 ருபீஸ் கட்டி 4 விழுந்துடுச்சுன்னா 60 ருபீஸ் வரும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், 16ல கட்டினா 30 ருபீஸ் வரும், 17ல கட்டினா 60 ருபீஸ் வரும். ஜஸ்ட்டு 1 ருபீஸ். இது என்னென்னா டைஸ், 3 டைமே 1 1 1 வந்துச்சுன்னா 1 ருபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா 170 வரும். மோஸ்ட்லி இதெல்லாம் ரொம்ப ஜெயிக்கிறது கஷ்டம்தான். நான் சொன்ன ட்ரிக்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரா ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், ஒரு வாட்டி ஈவன் விழுந்தால் திரும்ப ஈவன் தான் வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு வாட்டி ஆட் விழுந்தால் செகண்ட் டைம் ஆடு வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வாட்டியும் பாருங்கள், ஈவன் வந்திருக்கு, ஈவன் ஆடு வந்திருக்கு, திரும்ப ஆடு தான் வந்திருக்கு. இந்த ட்ரிக் 90% ஒர்க் ஆகும், பட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரிக்கை வச்சு ஸ்மால் அமௌண்ட் ஃபஸ்ட்டு கட்டி விளையாடி பாருங்கள். ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் லார்ஜ் அமௌண்ட், ஒரு 20-30 அந்த மாதிரி கட்டி விளையாடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வின் பண்ணதை எப்படி வித்ட்ரா பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ட்ராவல் 500 இருக்கணும். கையில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வித்ட்ரான்ற ஆப்ஷன் இருக்கும். வித்ட்ராவில் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே 500 இருக்கணும். இங்கே பேங்க் கார்டுன்னு இருக்கும். நீங்கள் உள்ளே வரும்போதே ஒரு பேங்க் கார்டு கொடுத்து வந்திருப்பீங்க, அது அதர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வித்ட்ரா அமௌண்ட் 500 மேலே போடணும். வித்ட்ரா நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்களே, அதை கிளிக் பண்ணி வித்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி ப்ரிடிக்ஷன் தான், நோ இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை ப்ரோ எல்லாமே லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்,
வேறு நம்பர் மொபைல் நம்பர் மாற்றிடுங்க, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் மாற்றிடுங்க. எல்லோரும் பேடிஎம் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பேடிஎம் யூஸ் பண்ணால் பேடிஎம் பேங்க் ஒன்று இருக்கும், அதை வச்சுங்க. எப்படி செகண்டரி மொபைல் வீட்டில் அதாவது அப்பா தான் இருக்கும், அதை யூஸ் பண்ணி திரும்ப டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வச்சு சைன் அப் பண்ணி திரும்ப நான் சொன்ன ட்ரிங்கில் விளையாடி பாருங்கள். மஸ்ட் ஈஸி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆஃபர் இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, நோ இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களாவே தராங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெயிக்கிறோம் தெரிஞ்சதுன்னா இன்னும் விளையாடி ஜெயிங்க. தோத்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் காசு இல்லை, அவங்களா தந்தது. சும்மா இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அப்புறம் ரெஃபர் பண்ணால் 10 ரெஃபரலுக்கு 200 சொல்லியிருக்காங்க. ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த குவாரண்டைனில் எப்படி சும்மா தான் இருப்பீங்க, அதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.